ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக படித்த இந்திய கிரிக்கெட் வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்திய அணி எத்தனையோ போட்டிகளில் தோற்றுருவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்த சமயத்தில் தனியால் நிலச்சி நின்று விளையாண்டு இந்திய அணிக்கு பல வெற்றிகளை வாங்கி கொடுத்தவர் தான் விவிஎஸ் லக்ஷ்மணன் இவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு இருந்தாலுமே கிரிக்கெட் மீது இருந்த ஆர்வத்தினால கிரிக்கெட் விளையாட வந்துட்டார் அடுத்ததாக டெஸ்ட் போட்டிகள் அப்படின்னு வந்தாலே இவரை பார்த்து எத்தனையோ பவுலர்கள் தெரித்து ஓடுவாங்க இவர்தான் தான் ராகுல் டிராவிட் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் கூட அண்டர் நைன்டீன் அணிக்கும் இந்திய ஏ அணிக்கும் பயிற்சியாளராக இருக்கார் இவர் வணிகவியலை இளங்கலை பட்டம் வாங்கியிருக்காரு எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே கிரிக்கெட் மீது இருந்த ஆர்வத்தினால கல்லூரி படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு கிரிக்கெட் விளையாட வந்துட்டார் அடுத்ததாக சச்சின் சேவாக் கங்குலி இவங்களாம் இருந்த காலகட்டத்தில் ஸ்பின் பவுலிங்கில் சூப்பராக கலக்கினவர்தான் அனில் கும்ப்ளே இந்திய அணியோட முன்னாள் பயிற்சியாளர் இவர் ராஷ்ட்ரிய வித்யாலயா கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிருக்காரு அடுத்ததாக இளம் கிரிக்கெட் வீரர் இப்போ இருக்க காலகட்டத்தில் சூப்பராக கலக்கிட்டு வரக்கூடிய ஒரு இளம் வீரர் அஜிந்தியா ரஹானே இவர் வணிகவியலில் இளங்கலை பட்டம் முடிச்சிருக்காரு அடுத்ததாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஸ்பின்னில் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான சாதனைகளை செஞ்சுக்கிட்டு வராரு ரவிச்சந்திரன் அஸ்வின் இவர் எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜில் தகவல் தொழில்நுட்பம் பிரிவில் இளங்கலை பட்டம் வாங்கியிருக்காரு அடுத்ததாக கிரிக்கெட்டில் வாய்ப்புகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டாலுமே கூட தொடர்ந்து விடாமுயற்சியோட இந்திய நிலை இடம்பெறணும் அப்படிங்கிற முனைப்போட பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு முரளி விஜய் இவர் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் வாங்கியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்